Hey, this is venkatvavenkavin.com and the video is random call. Pannadinga dayu seidhu indha video podumbodhu na romba yochu dhaan pandren ena indha video pannaamiye didina oru sila per enakku random call pannuvanga amma ku term insurance edukalama appa ku term insurance edukalama antu edukalam adukana criteria nalla gavanichukonga and adukana criteria fulfill aana mathram neenga proceed pannunga intro mudichirren. We are the health insurance, pure term insurance, mutual fund, and Maria invest panna panna number ke message pannunga evlo consulting fee nu ketukonga appuram proceed pannunga. Thank you so much for understanding that. Okay, now unga children ku vandu or 50 lakhs 1 crore ku mod premium romba jaasti aayirum ena and age la 50 vayasu mela but or 50 lakhs marala daralama create pannalam after you pass away and the income vandu avanga unga children ku pogum idha vandu eppadi pandradhu na solren அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது சரிங்களா. முக்கியமாக வந்து ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்களும் பண்ணலாம், சேலரி ஸ்லிப் இருக்கணும், பிஸ்னஸ் சேலரி ஸ்லிப் இருந்தால் போதும், இல்லை பென்ஷன் வருது அந்த மாதிரி வச்சு கேட்டு பார்க்கலாம். 65 வயசுக்குள்ளே இருந்தால் மாத்திரம். ஆனால் ப்ரைவேட்ஸ் ஏன் கவர்மெண்ட் செக்டர்னு போகிறோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சேலரி ஸ்லிப் இருக்கும், இன்னொன்று ஓரளவுக்கு ஈஸியாக இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் பொறுத்த வரைக்கும் சேலரி ஸ்லிப் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் கிடைக்கும், ஏன்னா அந்த வயசில். இப்போ இதெல்லாம் பார்த்துக்குங்க, டிஸ்க்ளைமர் எல்லாம். இப்போ என் மூலியமாக எடுக்கலன்னா கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது கிளியராக சொல்லிடுவேன். அப்படியே இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு டேர்ம் பிளான் எடுத்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கெல்லாம் போதும் போதும் ஆகுது. எனக்கு இப்போ ரீசெண்டாக 2-3 கிளைண்ட்டுக்கு அவங்க எனக்கு பிஸ்னஸ் கொடுத்த நல்ல மனசுக்கு அது ஆர் ரியலி நோட் ரொம்ப ட்ராக் ஆகுது, கொஞ்சம் நிறையா டாக்குமெண்டேஷன் இஷ்யூவில். அதனால் வயசானவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன ஒரு எத்திக்கலாக நான் சொல்லிடுவேன், எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும், பண்ண முடியுமா முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விர்ச்சுவல் அசெட், இப்போ நீங்கள் வந்து யங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20s, 30s, 40s இருக்கீங்க, 85 இல்லை 80 வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ், அது நேச்சுரல் டெத்துக்கும் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த 80 தாண்டலைன்னா அந்த 1 crore 50 lakhs உங்கள் சில்ட்ரனுக்கு போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் டேர்ம் இன்சூரன்ஸே நீங்கள் எடுக்கலை, உங்களுக்கு வந்துட்டு 50 வயசாகிடுது இல்லை 55 வயசு இல்லை 65 வயசுக்குள்ளே இருந்தால் பார்க்கலாம், எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன க்ரைட்டீரியான்னு பார்த்துக்குவோம். இந்த வீடியோ பண்ணுறது வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறேன். என்னென்ன முக்கியமாக இருக்கணும், 65 மேலே இருந்தால் காலையில் யோசிச்சு கூட பார்க்காதீங்க. முக்கியமாக 60ங்கிறது தான் ஓரளவுக்கு டீசெண்டான லிமிட்டு, பட் ஆக்சுவல் லிமிட் வந்து 65 டேர்ம் இன்சூரன்ஸுக்கு சரிங்களா. இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் கிடைக்காது, அது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா அப்படின்னா மைனர் சர்ஜரி, ஓகே மைனர் சர்ஜரினா ப்ரொசீஜராக இருக்கணும், சர்ஜரிக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது, டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இப்போ ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணிட்டாங்க, லிவர் டிசீஸ் இருக்குது, கிட்னி டிசீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்காது, சொல்லாமையும் வாங்குறது தப்பு. டயபெட்டிஸ் பிபியாக இருந்தால் கூட டபுள் ஆயிரும் ப்ரீமியம், 1 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க, அதாவது அந்த 12 வருஷம் வருஷம் வந்து ஒரு டபுளாக ப்ரீமியம் கட்டணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எஜுகேஷன் பற்றி டாக்குமெண்டேஷன் என்னென்ன தேவைப்படும், ஃபார் எக்ஸாம்பிள் 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லை ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க இல்லை பென்ஷனர், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 50 லட்சத்துக்கு எடுக்கலான்னா, எஜுகேஷன் வந்துட்டு 10th கூட எடுக்கலாம், பட் +2 இருந்தால் கிரேட், டிப்ளமோ கூட ஓகே தான், கிராஜுவேஷன் அதாவது இந்தியாவில் இருந்தால் கிராஜுவேஷன் ரியலி குட் சரிங்களா, எடுத்துக்கலாம். இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணுங்க, இது இல்லாமல் தான் நிறைய பேர் ஏதோ சும்மா ரேண்டமாக கால் பண்ணி அப்பாவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுவாங்க. இன்கம் ப்ரூஃப் இருக்கணும், ஒன்று சேலரி ஸ்லிப் இருக்கணும், அது எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் 5 lakhs மேலே இருந்தால் ரியலி குட், 4.5 lakhs 5 lakhs அது இருக்கணும். 3 year ITR அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் பென்ஷன் வாங்கினா கூட ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், சேலரி ஸ்லிப் கூட போதுமானது தான் சரிங்களா. ஹெல்த் ஸ்டேட்டஸ் அதாவது எப்படியும் 50 வயசுக்கு மேலே லோடிங் ஃபீஸ் இருக்குது, அதாவது வர வாய்ப்பு இருக்குது. லோடிங் ஃபீனா என்னென்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் பிபி ஆஸ்மா கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை கரெக்டாக எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு வருஷம் 1.5 lakhs ஆல்ரெடி இந்த வயசுக்குலாம் ப்ரீமியம் வந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இருக்கும், இப்போ நீங்கள் டபுளாக கட்டுங்கம்பாங்க, அது ஒர்த்தானு பார்த்துக்கோங்க, இவ்வளோ நம்ம ப்ரீமியம் பே பண்ணி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமாங்கிறதையும் பார்த்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. என் வீடியோ பார்த்துட்டு நீங்களாக போய் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் அது, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு சூட்டபுளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக விட்டுருங்க, நீங்கள் இது ஒத்துவராதுன்ற நான் சரிங்களா. இன்சூரபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் நான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், எனக்கு பிஸ்னஸே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, இவங்க எப்படி இவங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணுறாங்க,
ஏதாவது அவங்க இது வந்து ஓகே தான், ஒரு வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆக போகிறதோ ஒரு பென்ஷனரோ வந்துட்டு சரி நான் இறந்தப்பனே என் பையனுக்கு ஒரு 50 லட்சம் போகணும்னு நினைக்கிறது அந்த ஃபாதரோ மதரோ நினச்சாங்கன்னா ஓகே. இந்த பசங்க கேட்கும் போது அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி, பாண்டிங் எப்படி, அவங்க அப்பா அம்மா உண்மையாக மதிக்கிறாங்களா, சும்மா இல்லாட்டி இந்த இன்கமுக்காக ஏதாவது இதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களான்னு நான் ரொம்ப பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனாங்க எனக்கு கொஞ்சம் ஐ எம் நாட் ஹாப்பி வித் தம்னா எனக்கு பிஸ்னஸே வேண்டாங்க, நீ வேற எங்கேயா போய் பார்த்துக்கோங்க அப்படின்றவன். யங்ஸ்டர்ஸ்க்கே அப்படி தான் பண்ணுவேன் நான். எனக்கு இந்த மீன் எனக்கு வந்து எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இதுவும் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 45 50 45க்கு மேலேயே இப்போலாம் டயபெட்டிஸ் பிபி ஆஸ்மா இருக்குது. இது அப்புறம் மைனர் சர்ஜரி மேஜர் சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் பக்கமே வந்துடாதீங்க, கொடுக்க மாட்டாங்க. சைல்டுஹுட் சர்ஜரி சொல்லணுமா? எஸ் அதையும் சொல்லணும். இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டுங்கன்னு சொல்கிற இடத்துல வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி வந்துடும் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். சரிங்களா, கேன்சலேஷன் சார்ஜஸ் ஒரு வேளை லோடிங் ஃபீ வருது சார் இவ்வளோ நாளும் கட்ட முடியும்னு கேன்சல் பண்ணிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி பிடிப்பாங்க. மெடிக்கல்ஸ்க்கு வந்து பாலிசி இஷ்யூ பண்ணால் மெடிக்கல்ஸ்க்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி மெடிக்கல்ஸ் கொடுத்துருவாங்க. 2-3 அதர் சார்ஜஸ் இருக்குது. அப்புறம் அந்த காசு ரிட்டர்ன் ஆகுது 1 மாதத்தில் வந்துடும், பட் சம்டைம்ஸ் அப் டு 3 மந்த்ஸ் ஆகுது. இப்போல்லாம் என்னோட என்ஆர்ஐ கிளைண்ட் ஒருத்தருக்கு 3 மந்த்ஸ் ஆனதுனால ஐ ஃபீல் வெரி வெரி பெயின்ஃபுல், பட் அவர் ரொம்ப ஹீஸ் வெரி கைண்ட். அதனால் எனக்கு எப்படியோ மை லைஃப் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், ஐ எம் அலைவ். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான், டேர்ம் இன்சூரன்ஸில் நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை நான் பார்த்து தான் கொடுப்பேன், எனக்கு பிடிச்சிருந்த மொத்தம் தான் கொடுப்பேன். இது வந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் இதுவும் ஒரு இன்க்ளூடட் தான். நீங்கள் சின்ன வயசில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா இப்போ இப்போ கூட ரீசெண்டாக மதுரையில் ஒரு கவர்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல விரும்பல, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது அவருக்கு ஒரு 45 இயர்ஸ் 45 or 49 இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. இப்போ அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸோ ஏதோ பிபியோ ஏதோ இருக்குன்னாரு சார், சொல்லிட்டு தான் எடுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி 90,000 ஏதோ ப்ரீமியம் 90,000 சம்திங் வருது, உங்களுக்கு up to 150% or 100% கூட உங்களுக்கு லோடிங் ஃபீஸ் போடலாம், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக பண்ணுறேன்னா, இதை நம்ம நான் வந்து இதை பிஸ்னஸாக பண்ண முடியல, ஏன்னா ஒரு பாலிசி இஷ்யூ ஆகி கையில் வர வரைக்கும் தான் வந்தால் தான் அது உண்மை, இல்லாட்டி லோடிங் ஃபீ வரும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் கேட்டுட்டு வேறு ஏதாவது கம்பெனியில் வாங்கிப்பாங்க, அது கூட ஓகே தான், அது ஏதோத்துல பக்கம் வாங்கிக்கோங்க. பட் இஷ்யூவன்ஸே கஷ்டம் வயசாக வயசாக, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், மற்ற இன்கம் ப்ரூஃபில் வந்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திருப்பி திருப்பி டாக்குமெண்டேஷன் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் நான் ரொம்ப பார்க்கறது இன்சூரபிட் இன்ட்ரெஸ்ட், உண்மையாகவே இது வந்து நல்ல அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பசங்க தான் இதை பற்றி என்கொயரி பண்ணுறாங்களான்னு நான் பார்த்துக்குவேன். இது வந்து நல்ல அசட் கிரியேஷன் தான். இப்போ வந்து 20-30 வயசுல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறவங்க நீங்கள் 80 வயசு வரைக்கும் எடுங்க, அது மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 80 தாண்டலன்னா உங்கள் சில்ட்ரனுக்கு அந்த 1 crore or 2 crore போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். செக்யூரிட்டிக்காக மாத்திரம் எடுக்கிறவங்க இருக்காங்க, 65 வயசு வரைக்கும் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ தட் இஸ் இட். ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஒரு பார்ட் இது, பட் எல்லாருக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இந்த வயசில் எடுக்கிறது சூட்டபிளாக இருக்காது, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.